Hello my beautiful friends, welcome to Kasturi Udaya's kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தாவே நாக்கு ஊறுதில்லை. வாங்க இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரெண்டு பீஸு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அரை கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் வர்ற மாதிரி வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரம் வந்து நம்ம வரமிளகாயில் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 10 வரமிளகாய் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சிந்தாமணி சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம கறிக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கூடவே கறிவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கால் கிலோ அளவான வெங்காயம். இதுக்கு டேஸ்டே இந்த வெங்காயமும் வரமிளகாவும் தான். வெங்காயம் நல்லா வணங்கட்டும், வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், நல்லா வணங்கியிருக்கு. நமக்கு கலர்லேயே நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வணங்கியிருக்கு, நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கியிருக்கு. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ இதில் வந்து சிக்கனை ஆட் பண்ணலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே தான் இது வணங்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை. இப்போ சிக்கனை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். சிக்கனை வணக்கிறப்பவே இதுக்கு தேவையான அளவு மஞ்சளை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், இப்போ இது நல்லா நம்ம நல்லா மஞ்சள் எல்லாம் ஒரு எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி வணக்கிட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணோம், ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. இதில் நம்ம எதுவும் தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே நல்லா அந்த சிக்கன் வெந்து சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா சொன்னேன், நம்ம எந்த தண்ணியுமே இந்த சிக்கனில் சேர்க்கலை.
ஆனால் சிக்கனில் இருந்த தண்ணியிலேயே நல்லா பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம ஒரு கலரு கலரிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நாம் எடுத்து பார்க்கலாம். சிம்மில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு மீடியமில், சிம்மில் வைக்க முடியல அப்படின்னா கூட மீடியமில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா சிம்மில் வச்சா ரொம்ப நேரம் ஆகும், சிம்மில் வச்சு செய்கிற அளவுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கறி வெந்து வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா பரட்டிட்டோம்னா நமக்கு வந்து சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. லோ மீடியமில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா உப்பு இறங்கணும் சிக்கனில். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா நமக்கு சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாகவும் வீட்லேயே நம்ம சிந்தாமணி சிக்கன் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள் சூடான சுவையான சிந்தாமணி சிக்கனை நான் பிளேட் பண்ணிட்டேன். ஆவி பறக்க பறக்க இருக்குது. உங்களுக்கும் பார்த்தா சாப்பிடணும் போல தோணும் கண்டிப்பாக. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்